மணிவண்ணன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் என்ற கிராமத்தில் ஜூலை 31, 1954 பிறந்தவர். இவரது தந்தை ஆர் எஸ் மணியன் மற்றும் இவரது தாய் மரகதம். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் மணிவண்ணன் ராஜகோபால். இவருடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள். மணிவண்ணன் அவர்களுடைய தாய் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவரது தந்தை அரிசி மற்றும் ஜவுளி வியாபாரியாகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார். மேலும் அவருடைய குடும்பத்தில் இவர் ஒரே மகன் என்பதால் வீட்டில் அவருக்கு செல்லம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. மேலும் பள்ளி படிப்பை முடித்த மணிவண்ணன் பிறகு கோவை அரசு கலைக்கல்லூரியில் PUC வரை படித்தார். அப்பொழுது அவருக்கு அறிமுகமானவர் தான் சத்யராஜ். கல்லூரியில் படிக்கும் போது சில நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கிறார். பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தால் பெரிதும் கவரப்பட்டவர் மணிவண்ணன். பாரதி ராஜாவின் தீவிர ரசிகரானார் மணிவண்ணன். பிறகு 1979 பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தை இயக்கும் போது பாரதி ராஜாவிற்கு உதவியாளராக சேர்ந்தார். நிழல்கள், டிக் டிக் டிக், காதல் ஓவியம், அலைகள் ஓய்வதில்லை, ஆகாய கங்கை, லாட்டரி டிக்கெட், நேசம் போன்ற படங்களுக்கு கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் பணிபுரிந்திருக்கிறார் மணிவண்ணன். புதிய வார்ப்புகள், கொத்த ஜீவிதாலு, கிழக்கே போகும் ரயில், ரெட் ரோஸ் மற்றும் லவ்வர்ஸ் போன்ற தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது என்ற படத்தில் வில்லனாக திரையில் அறிமுகமானார். 1982 வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படம் மணிவண்ணன் இயக்கிய முதல் திரைப்படம். ஒரு உதவி இயக்குநராக தமிழ் திரையுலகில் நுழைந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது என்ற படம் மூலமாக வில்லனாக அறிமுகமானார். அந்த கதாபாத்திரம் நல்ல வரவேற்பை பெற்று தந்ததால் தொடர்ந்து 400 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அவர் இயக்கிய அமைதிப்படை படத்தில் நடித்த கதாபாத்திரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதால் தொடர்ந்து பல்வேறு படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அவர் ஒரு சிறந்த இயக்குநர் மட்டுமில்லாமல் மிகப்பெரிய நடிகர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். மணிவண்ணன் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களான சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், விக்ரம் போன்றோருடன் இணைந்து நடித்திருக்கிறார். மணிவண்ணன் அவர்கள் செங்கமலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு ஜோதி என்ற மகளும் ரகுவண்ணன் என்ற மகனும் இருக்கின்றனர். மணிவண்ணன் அவர்களுடைய மகன் ரகுவண்ணனும் ஒரு நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிவண்ணன் அவர்கள் மதிமுக கட்சியை சேர்ந்தவர். மேலும் 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரமும் மேற்கொண்டார். இயக்குநராக தனது 50வது படத்தை இயக்கி அந்த படத்தை வெளியிட்ட மணிவண்ணன் தனது 58வது வயதில் மாரடைப்பால் சென்னை நசப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் ஜூன் 15 2013 காலமானார். அவரது விருப்பப்படி அவரது உடல் தமிழ் ஈழக் கொடியால் மூடப்பட்டது. நடிகர் மணிவண்ணன் மனைவி செங்கமலம் மணிவண்ணனின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தினமும் வருத்தத்தில் இருந்த மணிவண்ணனின் மனைவி தினமும் தூங்காமல் புலம்பிக் கொண்டே இருப்பாராம். இந்த நிலையில் மணிவண்ணன் மறைந்த 2 மாதங்களுக்குள்ளரே மணிவண்ணனின் மனைவி செங்கமலமும் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.